அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கள். ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல், இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்வைந்து பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்ரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்ரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் 100 குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. 100 பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் இராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் 100 பின்பும் இராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் 100 குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபிகல்டிஸ் ஆஃப் அ டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் புக்ஸ் அண்ட் ஐ டெண்டர் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் to Professor N. Subrediar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ் செவன்த் இன் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், டிசமினேட்டர் ஆஃப் நாலேஜ் அபவுட் வைஷ்ணவா ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபி, வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் அனிமேட்டட் கைட் டு த 100 ஹாலோடு வைஷ்ணவா ஸ்ரைன்ஸ் இன் சவுத் இண்டியா, ப்ரொஃபஸர் சுப்ரெட்டியார் இஸ் அ மேன் ஆஃப் மெனி பாட்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா சுப்ரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. தாய் தமிழுக்கும் தமிழ்தாய் உறவுகளுக்கும் வணக்கம். எளிமையின் உருவமாய் விருட்சமாய் சுழன்றவராம், ஏனியாய் வாழ்வினில் படிப்படியாய் உயர்ந்தவராம் ஐயா நா சுப்ரெட்டியார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா சுப்ரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணைய வழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள்: 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் பி. சபிதா அவர்கள், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, AVVM ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி, பூண்டி, தமிழ்நாடு. தலைப்பு: கம்பன் காட்டும் அரசியல் அறம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ப. சபிதா. நான் ஆர். வீரையா வாண்டையார் நினைவு திருப்புட்பம் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். பேராசிரியர் முனைவர் நா. சுப்ரெட்டியாரின் 105வது பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்பெறும் இணைய வழி சொற்பொழிவில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சியினை அடைகிறேன். ஒரு படைப்பின் பாடுபொருள் எதை பற்றி வேண்டுமானாலும் அமையலாம், ஆனால் அப்படைப்பு மனித இனத்திற்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். அப்படி காலந்தோறும் மக்களுக்கு ஏற்ற கருத்துக்களை தன் படைப்பின் வழி விட்டு சென்றவர்கள் ஏராளமானவர்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்க இருவர் தமிழ் மொழியினுடைய கதி அதாவது துணை என்று அழைக்கப்படுகின்றவர். ஒருவர் கம்பர், மற்றொருவர் திருவள்ளுவர். கம்பர் காலங்களை கடந்து வாழும் இலக்கியத்தை படைத்து தாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கம்பரை கம்ப நாடான், கம்ப நாட்டாழ்வார், கம்ப நாடுடைய வள்ளல், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிகளில் எங்களும் கண்டதில்லை, கம்பன் வீட்டு கட்டுத்தெறியும் கவிபாடும், கல்வியில் பெரியவர் கம்பர், விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயர்வுகள் கம்பன், இப்படி பலவாறாக பாராட்டப்பட்ட கம்பர் வடமொழியில் வால்மீகி எழுதிய இராமாயணத்தை தமிழில் படைத்தார். வால்மீகியினுடைய வால்மீகி இராமாயணம் மிகவும் உயர்ந்தது, தான் இயற்றியது மிக சிறுமையுடையது என்கின்ற வகையில் வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வான்மீகி என்பான் தீன் செவி கவிகளார தேவரும் பருக செய்தான். அதாவது வான்மீகி படைத்த வடமொழி இராமாயணம் தேவர்களும் பருக செய்யக்கூடிய வகையில் இனிமையுடையது என்றும், அப்படியாப்பட்ட இனிமையுடைய இராமாயணத்தை நான் தமிழில் பாடியது எப்படி என்றால் கம்பர் சொல்கிறார், மூங்கையான் பேசலுற்றேன். அதாவது ஊமையன் பேச தொடங்குவது போல் நான் பேச தொடங்குகிறேன் என்று கம்பர் அவையடக்கத்தோடு தன்னடக்கத்தோடு குறிப்பிடுகிறார். பணியுமாம் என்றும் பெருமை, பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். எப்பொழுதும் உயர்ந்த பண்பினை உடையவர்கள் தம்மை உயர்த்தி கொண்டு தம்மை தாழ்த்தி கொண்டு பிறரை உயர்த்துவார். புத்தரும் சொல்வார், பணிவு என்பது தாழ்மையின் சின்னம் அல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி என்றார். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பினை உடையவர் ஆன கம்பர் தன் காப்பியத்தில் சொல்லாத கருத்துக்களே இல்லை என்னும்படியாக
அவர் ஒப்பியல், அரசியல், ஆட்சியல், கல்வியல், உளவியல், அறவியல், ஆளுமையியல், பண்பியல், கலையியல், அறிவியல், ஊடகவியல், சூழலியல், மெய்யியல், எதிர்காலவியல் என்று பல துறைகளையும் பாடியிருக்கிறார். இவர் பாடாத துறைகளே இல்லை எனும் சொல்லும்படி 6 காண்டங்களில் 113 படலங்களில் பாடியிருக்கிறார். 113 படலங்களில் அரசியல் படலம் என்பதை மட்டும் 2 முறை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு பாலகாண்டத்தில் அரசியல் படலம் தசரதனினுடைய அரசாட்சி விளக்குகிறது. இன்னொன்று கிட்கிந்தை காண்டத்தில் அரசியல் படலத்தில் சுக்ரீவனினுடைய ஆட்சியை விளக்கக்கூடிய வகையில் 2 அரசியல் படலங்களை கம்பர் 113 படலங்களில் 2 அரசியல் படலங்களை வலியுறுத்தியிருக்கிறார், குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு சொல்லை 2 முறை சொல்வது அந்த சொல்லினுடைய முக்கியத்துவத்தினால். அதை போலதான் கம்பரும் ஒரு படலத்தை 2 முறை குறிப்பிட்டிருக்கிறார். அது அரசியல் படலம். அந்த அரசியலினுடைய அறத்தை கம்பர் எவ்வாறு இராமாயணத்தில் எடுத்துரைக்கிறார் என்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் கம்பர் காட்டும் அரசியல் அறம் என்பது என்னுடைய தலைப்பு. அறம், பொருள், இன்பம் மூன்றிலும் அறம் என்பதே தலைமையுடையது. சிறப்புடை மரபில் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடுவும் தோற்றம் போல என்று புறநானூறு அறத்தின் வழியிலேயே பொருளும் இன்பமும் பெறுதல் வேண்டும் என்று கூறுகிறது. சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தீனும் ஆக்கம் எவனோ உயிருக்கு என்று திருவள்ளுவரும் அறம்தான் உயிருக்கு துணையானது, மற்றவை எதுவும் துணையாக மாட்டாது என்று கூறுகிறார். இப்படி அறம் என்பதுதான் முதன்மையானது, எல்லாவற்றிற்கும் அதுதான் தலைமையானது என்று சொல்லப்படுகின்ற இந்த அறம் என்னும் சொல்லுக்கு அகராதியானது கடமை, தருமம், கற்பு, புண்ணியம், அறநூல், அறக்கடவுள், தர்ம தேவதை என்று பலவாறு பொருள் உரைக்கிறது. இப்படி அறம் என்பது பல வகைப்படுகிறது. இல்லறம், துறவறம், துறவறம், கல்வியல் அறம், போரியல் அறம் என்று சொல்லப்படுகிறது. அவற்றில் ஒன்று அரசியல் அறமும் ஆகும். நாட்டை பாதுகாக்கும் மன்னன், அதாவது அரசன், எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உரைப்பதே அரசியல் அறமாகும். அறநெறி முதற்றே அரசின் குற்றம் புறநானூற்றில் சொல்லப்படுகின்ற இந்த வரிகள் பொன்னான வரிகள். ஒரு மன்னனுக்கு 4 வகை படைகளால் வெற்றி ஏற்படுவது அல்ல, அவனுடைய அறநெறியினால் தான் வெற்றி ஏற்படுகிறது என்று கூறுகிறது. புறநானூறு சொல்கின்ற அதே கருத்துக்கு செம்மை சேர்ப்பது போல திருவக்குறளும் வேலென்று வெற்றி தருவது மன்னதன் கோலது கோலாது எனின், ஒரு மன்னனுக்கு வெற்றியை தருவது வேலில் அல்ல அவனுடைய செங்கோல் தான் என்று கூறுகிறது. இதை நாம் படைகளை விட மன்னனினுடைய அறநெறிதான் மன்னனுக்கு வெற்றியை தரும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்தை காணும்போது நாம் துரியோதனன் தோல்வி அடைகிறான், தருமன் வெற்றி அடைகிறான். தருமனை விட துரியோதனன் படைபலம் பெற்றிருந்தும் அறத்தை கடைபிடிக்காததனால் தோல்வி அடைகிறான். இங்கே சொல்லப்பட்ட கருத்துக்களும் அறத்தை தலைமையாக கொண்டவர்களுக்கு தான் வெற்றி என்பது கிடைக்கும் என்று சொல்கிறது. அறத்தை முதன்மையாக கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய மன்னன் சங்க காலத்தில் உயிர் என்று சொல்லப்படுகிறது. நெல்லும் உயிரென்றே, நீரும் உயிரென்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேள்மிகு தானே வேந்தருக்கு கடனே. ஒரு மனிதனுக்கு உயிரை வழங்கக்கூடிய நெல்லும் நீரும் உயிரல்ல, மன்னன் தான் உயிர் என்பதை மன்னன் அறிந்து செயலாற்ற வேண்டும் என்று புறநானூற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மன்னன் உயிர், மக்கள் உடல் என்று. இதையடுத்து ஔவையாரும் ஒரு பாடலில் நாடா குன்றா, காடா குன்றா, அவலா குன்றா, நிசையா குன்றா
எவ்வளி நல்லோர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே என்பார். நிலமே நீ நாடாகவோ காடாகவோ பள்ளமாகவோ மேடாகவோ எவ்வாறு இருந்தாலும் ஆடவர் எவ்விடத்தில் நல்லவராக இருக்கிறார்களோ அவ்விடத்தில்தான் அந்த நிலம் நல்லதொரு பயனை அடையும். இங்கே ஆடவர் என்பது ஒரு ஆணை குறிக்காமல் ஆள்வோனை குறிக்கிறது. ஏனென்றால் நெல்லும் நீரும் உயிரில்லாதது போல இங்கு நிலமும் ஆள்வோனாலே உயிர் பெற்றிருக்க வேண்டும் என்று ஔவையார் உணர்த்தியிருக்கிறார். சங்க இலக்கியங்களில் மன்னன் உயிர் மக்கள் உடலாக கூறப்பட்ட முடியாட்சி காலமாகும். முடியாட்சி காலத்திலிருந்து மாறுபட்ட குடியாட்சி முறையை சித்தரிக்கிறார் கம்பர். கம்பர் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராக தசரதனை சொல்கிறார். தசரதன் இருக்கிறார். வலிமை உடையவராகவும் ஏழு உலகங்களிலும் அரசாட்சி அறமுறையில் அரசாட்சி நடக்கும்படியாகவும் அரசாகிறார் தசரதன் என்று சொன்ன கம்பர், உயிர் எல்லாம் உறைவதோர் உடம்பு ஆயினான் தசரதன், உயிர் எல்லாம் உறையக்கூடிய உடம்பு. இங்கே கம்பர் தசரதன் உடம்பு என்றும் அவன் நாட்டு மக்கள் உயிர் என்றும் குறிப்பிடுகிறார். இதில் என்ன முறை வருகிறது என்றால் முடியாட்சி முறையிலிருந்து குடியாட்சி முறையை கொண்டு வருகிறார் கம்பர். கம்பருடைய லட்சியம் இந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. குடியாட்சி முறையில் ஆளக்கூடிய அரசன் தசரதன் தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்கிறான் என்றால் தாயுள்ளத்தோடு பாதுகாக்கிறான் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் தாயுள்ளம் என்பது எப்படிப்பட்டது என்பதை தன்னுடைய கவிதையில் அழகாக பதிவிட்டு இருப்பார். தாயுள்ளமானது தூய உள்ளம், அன்புள்ளம், சமத்துவ உள்ளம், தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலன்றே இன்பம், ஆங்கே சண்டை இல்லை தன்னலம் தீர்ந்ததாலே என்று சொல்லுவார். தாயுள்ளம் தன்னலம் இல்லாத உள்ளம், அது தனக்காக எதையுமே எதிர்பார்க்காத உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளத்தோடேதான் தசரதன் நாட்டை அரசாட்சி புரிகிறான் என்று கம்பர் கூறுகிறார். தாயொக்கும் அன்பில் தயம் தவமொக்கும் நலம் பயப்பில் சேயொக்கும் முன் நின்று செல்கதி உயிர்க்கும் நீரால் நோயுக்கும் எண்ணி மருந்தொக்கும் நுணங்கு ஆய புகுங்கால் அறிவுக்கும் எவருக்கும் மன்னான் அப்படின்னு சொல்லியிருப்பார். தன்னுடைய நாட்டு மக்களை பாதுகாப்பதில் தாயை ஒப்பவன், நன்மைகளை தருவதில் தவத்தை ஒப்பவன், பெற்றோர்களுக்கு நல்ல கதியை செய்யக்கூடிய மகனை ஒப்பவன், துன்பம் செய்பவர்களுக்கு நோயை ஒப்பவன், அத்துன்பம் செய்தவனை அழிப்பதில் மருந்தை ஒப்பவன், ஐயங்களை தீர்ப்பதில் அறிஞன் என்று பல தன்மைகளை பன்முகத்தன்மைகளை தசரதனிடம் கம்பர் காட்டுகிறார். மன்னன் உடலாகவும் தாயுள்ளத்தோடும் ஆட்சி புரியக்கூடிய தசரதன் ஒழுக்கத்திலும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரை விட வேண்டானது. இந்த உலகத்தில் உயிரை விட ஒரு பொருள் உண்டென்றால் அதுதான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலும் குறைவில்லாதவனாக தசரதன் காட்டப்படுகிறான். உயிரினும் ஒழுக்கம் நன்றென குன்றிய புலவன், உயிரை விட ஒழுக்கம்தான் உயர்ந்தது என்று நினைக்கக்கூடியவனாக தசரதன் இருக்கிறார். அப்படிப்பட்ட தசரதன் தன்னுடைய நாட்டில் தனக்கு பின் தன்னுடைய மகன் ராமனை அரசாட்சிக்குரிய செய்யலாம் என்று நினைக்கிறார். அப்பொழுது தசரதனுடைய அமைச்சர்களினுடைய ஆலோசனையோடு ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. தசரதனுடைய அமைச்சர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் குடிப்பிறப்பு கலை ஞானம் தமக்கு வரும் தீமைகள் அடியோடு அழிவதாக இருந்தாலும் நடுநிலை தவறாதவர்களாக, அதாவது சமன் செய்து சீர்தூக்கும்
துலாக்கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோரும் கலி என்பதை அந்த நடுநிலை தவறாதவர்களாகவும் கோபம் முதலானவைகளை விட்டொழிந்தவர்களாகவும் தாம் மேற்கொண்ட செயல்களில் இடையூறுகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் தாம் மேற்கொண்ட செயல் வெற்றி அடையும் வரை முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தசரதனுடைய அமைச்சர்கள். மேலும் மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் யாவுள முன் நிற்பவை. பகைவர்கள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாலும் அந்த பகைவர்களை அழிக்கக்கூடிய வகையில் அறிவு நுட்பம் உடையவர்களாக தசரதனுடைய அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது முயற்றுபவர் அதாவது விதியையும் மதியால் வெல்லக்கூடியவர்களாகவும் தசரதனின் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். பிணியாளனுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் மருத்துவன் அவனுக்குரியவற்றை செய்வது போல அரசன் விரும்பாவிட்டாலும் அரசனுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அரசன் கோபித்த போதும் கடுமையாக கோபித்த போதும் அரசனுக்கு நல்ல செயல்களையே செய்யக்கூடியவர்களாக அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அமைச்சர்களினுடைய முன்னிலையில் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்றும் முடிவெடுக்கப்படுகிறது. ராமனும் எப்படிப்பட்டவன் என்றால் நடையில் நின்றுயர் நாயகன் என்பார் கம்பன். ராமன் மனித குலத்திற்கு பெருமை சேர்க்கின்ற பண்பாடும் ஒழுக்கமும் வாய்ந்தவன். அது மட்டுமல்ல, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். மக்களை சந்தித்து மக்களினுடைய குறைகளை இளமை வயதிலேயே ராமன் கேட்டறிவான். எப்படி என்றால் அவன் சிறு பிரயாயத்தில் முனிவர்களினுடைய பொழில்களை நோக்கி கற்பதற்காக கல்வி கற்பதற்காக செல்வான். காலையில் செல்லக்கூடியவன் மாலையில் வீடு திரும்புவான். மாலையில் வீடு திரும்பும் போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நகரத்தார் ராமனை மிக அன்போடு வரவேற்று அவனை ராமனை மக்கள் நலம் விசாரிப்பதற்கு முன்பாகவே ராமன் அவர்களை விசாரிப்பான். எப்படி என்றால் எதிர்வரும் அன்னாலை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையின் முகம் மலர் ஒளிர கருணையினான முகம் மலர்ச்சியோட அந்த குடிமக்களை எதுவினை இடரில்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே இனிது நுண்மனை உங்க வீட்டுல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா மதிதரு குமரரும் உங்களுடைய பிள்ளைகள் கல்வி நலத்தோடு இருக்கிறார்களா வலியர்கள் அவர்கள் வலிமை உடையவர்களாக நல்லவர்களாக இருக்கிறார்களா என்று மக்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நலம் விசாரிப்பவன் ராமன். ராமன் நல்ல மகனாக நல்ல சகோதரனாக நல்ல தலைவனாக நல்ல கணவனாக ஏன் நல்ல பகைவனாகவும் இருந்தவன். ராவணனுடைய வாயாலேயே நல்ல பகைவன் நாசம் வந்துற்ற போது நல்லதோர் பகையை பெற்றேன் என்று ராவணனாலே நல்லதோர் பகைவன் என்று சொல்லப்பட்டவன் ராமன். எல்லா இடங்களிலும் தன்னுடைய பங்களிப்பை சரிவர செய்தவன் ராமன். அப்படிப்பட்ட ஒருவனை தான் தசரதனும் தன்னுடைய அமைச்சர் தன்னுடைய அரசராக தன்னுடைய நாட்டினுடைய அரசராக ஏற்று நியமிக்க இருக்கிறார். அப்பொழுது பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. வசிட்டர் வருகிறார். வசிட்டர் ராமனுக்கு சில அறிவுரைகளை வழங்குகிறார். ராமா, அரசருக்கு நல்லறம் மிக மிக இன்றியமையாதது. சூது முதலான துன்பங்கள் உன்னிடத்தில் இல்லை, அவை மிக குற்றத்தை தரக்கூடியது. யாரோடும் நெஞ்சில் மாறுபாடு கொண்டு விரோதம் கொள்ளாதே. போரொடுங்கு புகழ் ஒடுங்காது. நீ யாரோடும் பகை கொள்ளாமல் இருந்தால் போர் நின்றுவிட்டால் புகழ் ஒடுங்கிவிடும் என்று நினைக்காதே. போரினால் புகழ் என்பது எப்பொழுதும் வராது என்று சொல்லி பலத்தால் வெல்லப்பட்ட பகைவன் சமயம் வாய்த்த போது கேடு செய்வான். அன்பால் வெல்லப்பட்ட பகைவனோ ஒருபோதும் கேடு செய்ய மாட்டான். அதாவது பகைவனை
வளத்தால் வெல்வதை விட அன்பினால் வெல்ல வேண்டும் என்ற புத்தரினுடைய பொன்மொழியை போன்று வசித்தரும் ராமனுக்கு அறிவுரை சொல்கிறார். அது மட்டுமல்ல ராமா, அமைச்சர் சொல்வழி ஆற்றுதலே ஆற்றல். அமைச்சர்களோட சொல்படி நடக்கிறது தான் உனக்கு வலிமையை தரும். நீ எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும் அமைச்சர்களினுடைய சொல்படி நீ நடக்க வேண்டும். அன்பின் அல்லது ஒரு செல்வம் உண்டோ அன்பை முதன்மையாக கொண்டு நீ அரசாட்சி புரிய வேண்டும் என்று ராமனுக்கு வசிட்டர் அறிவுரைகளை வழங்குகிறார். அப்பொழுது கைகேயிக்கு செய்தி எட்டுகிறது ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று. என்னுடைய மகன் ராமனுக்கா பட்டாபிஷேகம் என்று சொன்னவனுடைய மனதை கூனி மாற்றுகிறான். ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டவுடன் ராமனுடைய முகம் எப்படி இருந்தது என்றால் கம்பர் குறிப்பிடுவார். நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னபோதும், இல்லை நீ நாளைக்கு காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னபோதும் அன்றளர்ந்தும் தாமரையில் ஒத்திருந்தது ராமனுடைய முகம். அவர் பதவியில் ஆசை இல்லாமல் தாமரைகளை தண்ணியை போல் இருந்தார். அதனால்தான் அவர் தன்னுடைய தனக்கு பதவி வந்தபோதும் தனக்கு பதவி தன்னை விட்டு போகும் போதும் ஒரே நிலையில் இருந்திருக்கிறார். பரதன் நாட்டை ஆள போகிறான் என்றவுடன் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் அன்றோ என்று பரதன் நாட்டை ஆளப்போவது நானே ஆளப்போவதை போன்றது என்று மிக்க மகிழ்ச்சியோடு நாட்டை விட்டு காட்டுக்கு செல்கிறார். காட்டில் குகனினுடைய நட்பை பெறுகிறார். ஜாதி குல ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரோடும் நட்பை பாராட்டக்கூடியவர் என்பதை நாம் குகனோடு நட்பு கொள்வதில் ராமனை பற்றி அறியலாம். அடுத்து ராமன் கிட்கிந்தை மலை வருகிறார். அனுமன் சுக்ரீவன் நட்பை பெறுகிறார். வாலியின் கொடுமைகளை சுக்ரீவன் ராமனுக்கு எடுத்து சொல்கிறார். சுக்ரீவனுக்கு ஆறுதல் சொல்கிறார் ராமன். உன்னு இந்த கிட்கிந்தை அரசாட்சியை உனக்கு நான் பெற்றுத் தருவேன், நீ கவலைப்படாதே என்று ஆறுதல் சொல்லி அவ்வழியே வாளியை கொன்று ராமன் கிட்கிந்தையின் அரசாட்சியை சுக்ரீவனுக்கு கொடுக்கிறார். சுக்ரீவனுக்கு அரசாட்சியை கொடுத்து சில அறிவுரைகளையும் ராமன் வழங்குகிறார். சுக்ரீவா, நீ அரசாட்சி செய்யும் போது செய்ய வேண்டிய காரியங்களை முறைப்படி ஆராய்ந்து அரசாட்சி செய்ய வேண்டும். வாளியின் மைந்தனான அங்கதனை துணையாக கொண்டு அரசாட்சி செய்ய வேண்டும். அறிவின் சிறந்த மந்திரிகளோடும் சேனாதிபதிகளோடும் கூடி ஆலோசித்து நீ என்ன அரசாட்சி செய்ய வேண்டும். மந்திரிகளோடும் சேனாதிபதிகளோடும் பழகும் போது நீ எப்படி பழக வேண்டும் என்றால் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அதாவது தீ குளிரும் போது தீயிடத்தில் மிக அருகிலும் செல்லாமல் மிக தொலைவிலும் செல்லாமல் தீ நம்முடைய உடம்புக்கு இதமானது போல நாம் குளிர் காய்வது போல நீ மந்திரிகளிடமும் சேனாதிபதிகளிடமும் மிக நெருக்கமாகவும் செல்லாமல் மிக விலகியும் செல்லாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய பகைவரிடத்து வெளிப்படையாக நகைப்பை கொண்டு உன்னை நட்புடையவன் என்று உன்னுடைய பகைவர் கருதும்படி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய பகைவரை அவரிடம் வெளிப்படையாக நீ என்ன பண்ண வேண்டும், நட்புடையவன் என்று கருதும்படி உன்னுடைய பகைவனிடம் நீ நட்பு கொள்ள வேண்டும். அவர்களிடம் பழகிக்கொண்டே அவர்களினுடைய நன்மைகள் மேன்மைகளை திறமைகளை அறிந்து கொண்டு வாழ வேண்டும். அதற்கு ஏற்ப நீ வாழ வேண்டும். குற்றமற்ற பெரும் செல்வமானது உனது பாதுகாப்பிற்கு உரிய பொருள். ஒரு நாடு செம்மையுற நடைபெற வேண்டுமென்றால் அற செல்வம் பொருள் என்பது முக்கியமானது. அந்த பொருளை பெறுவதற்கு நீ விழிப்புடன் செயலாற்ற வேண்டும். பொருளை அற வழியில் பெற வேண்டும். பொருளை போன்ற பணம் பாதாளம் வரை பாயும், பணம் பத்தும் செய்யும் என்பதை போல இந்த இடத்தில் ராமன் அறிவுறுத்துகிறார். பொருளை விட பகைவர்களை அழிக்கக்கூடியது எதுவும் இல்லை என்று திருவள்ளுவர்
திருவள்ளுவர் சொல்வார், செய்க பொருளை செருந செருக்கருக்கும் எக்கு அதனையும் கூறியது இல் என்பார். பகைவர்களை அழிக்கக்கூடிய கூர்மையான ஆயுதங்களை விட மிக மிக கூர்மையானது பொருள்தான் என்பார். அந்த பொருளினுடைய மேம்பாட்டை இல்லாமல் சுக்ரீவனுக்கு எடுத்து கூறி, நீ எப்பொழுதும் இனிமையான இன்முகத்தோடு பேச வேண்டும். பிறர் உன்னை வசைப்பாடிய போதும் நீ அவர்களை அவர் மீது கோபம் கொள்ளக்கூடாது. உன்னிடத்தில் பொருள்களை யாசிப்பவர்களுக்கு நீ பொருள்களை வழங்க வேண்டும். பிறர் பொருள்களை கவர்வதற்கு எண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் அறிவுரை வழங்கிய ராமன் கடைசில இடங்களில் தன்னுடைய அனுபவ உரைகளை சுக்ரீவனுக்கு வழங்குகிறார். ராம அவதாரம், பெருமாளே அவதாரமாக மனிதனாக பிறந்திருந்தாலும் மனிதனாக பிறந்து சில அனுபவங்களை பெற்றுதான் அனுபவங்களை பெறும் பொழுதுதான் சில செய்திகள் நம்மை வந்து அடைகிறது. அதை போல இங்கே அனுபவம் என்பதை பற்றி ராமன் சொல்வார். தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை சொல்வார். எப்படி என்றால், அந்த அனுபவம் என்ற கண்ணதாசனினுடைய கவிதை கூட மிக சிறப்பிற்குரிய ஒன்று. அனுபவம் என்ற கவிதை, இந்த கவிதையில் மனிதனும் கடவுளும் உரையாடுவது போல மனிதன் கடவுளிடம் கேள்வி கேட்பதாகவும் கடவுள் மனிதனுக்கு பதில் சொல்வதாகவும் இருக்கக்கூடிய அந்த அனுபவம் என்ற கவிதை மிக சிறப்பிற்குரியது. அந்த கண்ணதாசனினுடைய கவிதை, பிறப்பின் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரண இறைவன் பணித்தான். படிப்பென சொல்வது யாதன கேட்டேன், படித்து பாரண இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது அறிந்து பார், அன்பெனப்படுவது அழித்து பார், பாசம் என்பது பகிர்ந்து பார், மனையால் சுகம் என்பது மணந்து பார், பிள்ளை என்பது பெற்று பார், முதுமை என்பது முதிர்ந்து பார், வறுமை என்பது வாடிப்பார். இறப்பின் பின்னது வருவது யாதென கேட்டேன், இறந்து பார் என்றான். அனுபவித்தேதான் அறிவது என்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று நான் கேட்டேன். ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி வந்து அனுபவமே நாம் தான் என்றான். நம்மளுக்கு எவ்வளவுதான் நூல்களை படித்த அறிவை விட அனுபவ அறிவு என்பதுதான் மிக சீக்கிரமா நம்மளுக்கு செய்திகளை சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி அனுபவ அறிவின் வாயிலாக ராமன் சுக்ரீவனுக்கு அறிவுரைகளை வழங்குகிறான். உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்று திருக்குறள் சொல்லும். சிறியர் என்று இகழ்ந்து யாரையும் சுக்ரீவா நீ இகழ்ந்து விடாதே. ஏனென்றால் நான் சிறு வயதில் சிறிய வில்லை கொண்டு மண்ணுண்டையை வைத்து விளையாடி கொண்டிருந்தேன். தவறுதலாக மண்ணுண்டையானது கைகேயினுடைய வேலைக்காரியான மந்திரையினுடைய முதுகில் பட்டது, வளைந்த முதுகில் பட்டது. அவள் என்ன நினைத்தாள் என்றால், என்னுடைய உருவத்தை கண்டு அவன் இகழ்கிறான் என்று நினைத்தாள். நான் தவறுதலாக செய்த ஒன்று அப்படி அவளை நினைக்க வைத்த ஒன்றுதான். என்னை ஏளனம் செய்து விட்டாயே ராமா, உன்னை நான் பழி வாங்குகிறேன் என்று அவள் நினைத்த நினைவுதான் பின்னாளில் என்னுடைய மகன் ராமன் காட்டை ஆளப் போகிறான் என்ற கைகேயின் மனத்தையே மாற்ற செய்தது. ஆதலால் ஒரு வேலைக்காரிதானே, இவள் எப்படி நம்மளுக்கு துன்பத்தை தரப்போகிறாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவளால் நான் இன்று நாட்டை இழந்து உற்றார் உறவினர்களை எல்லாம் இழந்து கட்டிய மனைவியை இழந்து நடுகாட்டில் நிற்கிறேன். அதனால் சுக்ரீவா நீ யாரையும் எளியவர் என்று ஏளனம் செய்துவிடாதே என்று சொல்கிறார். அதற்கடுத்து பெண் ஆசை கொள்ளக்கூடாது, பெண் ஆசை கொள்ளக்கூடியவர்கள் நிச்சயமாக மரணத்தை சந்திப்பார்கள். ஒன்று உன்னுடைய அண்ணனான வாணி, அவள் பெண்ணாசை கொண்டதால் மரணத்தை சந்தித்தான். மற்றொருவர் என்னுடைய தந்தையான தசரதன், கைகேயிக்கு கொடுத்த வாக்கினால் அவர் வாக்கு தவறாமையை கடைபிடிப்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். அது மட்டுமல்ல, பொய்மான் என்றும் அறிந்திருந்தும் லக்குவன் சொன்ன சொல்லை கேட்காமல் என்னுடைய மனைவி சீதை சொன்ன சொல்லை கேட்டு அது பொய்யான மான் என்பதை உணர்ந்திருந்தும் நான் ஓடி வந்தேன் அந்த மானை பிடிப்பதற்காக.
கடைசியில் அந்த மான் என்ன ஆனது? அந்த மானினால் என்னுடைய குடும்பமே சிதறுண்டு போனது. நான் சீதையை இழந்து நிற்கிறேன். சுக்ரீவா, இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக நான் உனக்கு உணர்த்தக்கூடியது. அதனால் பெண் ஆசை கொள்ளாதே என்று சொல்கிறார். இவன் நம்மளுடைய அரசன் அல்ல, இவன் நம்மளுடைய தாய் என்று உன்னுடைய நாட்டு மக்கள் நினைக்கும்படி நீ அரசாட்சி புரிய வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் தவறு செய்யும் போது அந்த தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையை வழங்க வேண்டும். குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேண்டும் தொழில். மக்களை பாதுகாப்பதும் மக்கள் தவறு செய்வதும் தவறு செய்யும் போது தண்டனை வழங்குவதும் தவறன் மன்னன் தண்டனை வழங்குவது குற்றம் அல்ல, அதுதான் மன்னனுக்குரிய தொழில். உன்னுடைய அரசாட்சியில் அறத்தின் வரம்பை கடவாமல், அறத்தை நீ மதிக்காமல் நடக்கக்கூடாது. அறத்தினுடைய பெருமையை உன்னுடைய நாட்டு மக்களுக்கு நீ வலியுறுத்தவே. ராமன் சுக்ரீவனுக்கு அறிவுரைகளை வழங்கிவிட்டு விடைபெறுகிறான். சுக்ரீவன், ராமா நீ என்னுடனே தங்கிவிடு என்கிறான். இல்லை இல்லை, நீ இந்த நாட்டினுடைய தலைவன். நான் எங்கேயே தங்கிவிட்டால் என்னை கவனிப்பதிலேயே உன்னுடைய அரசாட்சி சென்றுவிடும். நீ நாட்டு மக்களுக்கு நல்லதொரு தலைவனாக இருக்க முடியாது என்று கூறி அவ்விடத்தை விட்டு அகல்கிறான். அகன்று பின்பு ராமன் தன்னுடைய மனைவி சீதையை தேடி செல்வதற்காக நான்கு திசைகளிலும் தூதர்களை அனுப்புகிறான். தெற்கு திசையில் சென்ற அனுமன் இலங்கையில் சீதை இருப்பதை கண்டு வந்து ராமனுக்கு சொல்கிறான். அனுமன் சொன்னவுடன் ராமன் இலங்கையை நோக்கி செல்வதற்காக ஆயத்தமாகிறான். அனுமன் இலங்கைக்கு செல்லும் போது இலங்கையை தீக்கிரையாக்கிறான். தீக்கிரையான இலங்கையை மீண்டும் புதுப்பிக்க பெறுகிறது. புதுப்பிக்கப்பட்ட இலங்கையில் ராவணன் தன்னுடைய மந்திரிமார்களோடு ஆலோசனை நடத்துகிறான். மந்திர படலம் என்ற படலத்தில் கம்பர் சொல்லியிருப்பார். தன்னுடைய மந்திரிமார்களோடு ராவணன் ஆலோசனை நடத்துகிறான். அதாவது வானரர்களையும் அந்த மனிதர்களையும் எப்படி அழிப்பது, அவர்களோடு போர் புரிவது என்று ஆலோசனை நடத்துகிறான். போர் புரியலாமா வேண்டாமா என்று கேட்கின்ற பொழுது ராவணனுடைய மந்திரிமார்கள், இவன் ஒரு சாதாரண மனிதன், வானரங்கள் நம்மளை என்ன செய்ய முடியும், இவர்களோடு போர் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது கும்பகர்ணன் ராவணனுடைய தம்பி, கும்பகர்ணன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறான். பாதகங்களுள் மிக பெரிய பாதகம் பிறர் மனைவியை நயப்பது, பிறர் மனைவியை கவர்ந்து கொண்டு வருவது. இது உனக்கு புகழை தராது, பெரும் பழியை தான் தரும். அதனால் நீ முன்கூட்டியே யோசித்திருக்க வேண்டும். பிறருடைய மனைவியை நயக்கலாமா, அதாவது அபகரித்து வரலாமா என்பதை முன்கூட்டியே யோசித்திருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் நீ அபகரித்து வந்துவிட்டாய், சரி இது பாவமாயிற்றே, மீண்டும் ராமனிடத்திலேயே கொண்ட சீதையை விட்டுவிடலாம் என்றால் நம்மை பார்ப்பவர்கள் ஏளனம் செய்வார்கள். ஏனென்றால் இவன் பயந்து போய் சீதையை ராமனிடத்தில் கொண்டு போய் விடுகிறான் என்று கும்பகர்ணன் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், மந்திர ஆலோசனையில் பிறர் மனைவியை நயப்பது தவறு, முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது. அதாவது நீ செய்வதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும், செய்தபின் யோசிக்க கூடாது என்ற முறையில் சொல்லுவான். கும்பகர்ணன் தன்னுடைய மகாபாரதத்து கர்ணனை போல செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக தன்னுடைய அண்ணன் ராவணன் செய்த செயல் தவறானது என்பதை உணர்ந்தும் அண்ணனுக்காக போர்க்களத்தில் உயிரை விடுவான். கல்லி வயிற்றில் அகில் பிறக்கும், மான் வயிற்றில் உள் அரிதாரம் பிறக்கும், நல்லோர் பிறக்கும் குடியை யார் அறிவார் என்று நாம் நடிகை படிகை சொல்லும். அதை போல கும்பகர்ணன் அரக்க குலத்தில் பிறந்திருந்தாலும் மிக சிறந்த ஒரு கருத்தை ராமனிடத்தில் எடுத்து சொல்கிறான். கும்பகர்ணனுக்கு அடுத்து இந்திரஜித் தன்னுடைய கருத்துக்களை சொல்கிற போது விபீடனன், ராவணனுடைய மற்றொரு தம்பியான விபீடனன், இந்திரஜித் இது அனுபவம் வாய்ந்த பெரியோர்களினுடைய அவை, இவ்விடத்தில் நீ பேசக்கூடாது என்று தடுத்து நிறுத்தி விபீடனன் தன்னுடைய கருத்துக்களை மந்திர ஆலோசனையில் பதிவு செய்கிறான்.
அண்ணா ராவணனை பார்த்து, ஐயனே, தசரதன் மிக சிறந்த அரசன், நீதி தவறாமல் அரசாட்சி புரிந்தவன். அவனுடைய குலமும் மிக சிறந்த குலம். அவ்வழியில் வந்தவன் ராமன். ராமனும் மிக சிறந்த அறவழியில் நடப்பவன். அவனிடத்தில் நான் போர் புரியக்கூடாது, நீ சீதையை கவர்ந்து கொண்டு வந்தது தவறு என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறான் வீடனன். வீடனன் சொன்ன கருத்தை கேட்டு ராவணன் கோபம் கொள்கிறான். சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளி தன்னைத்தான் காக்கின் சினம் காக்கால் காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் என்று திருவள்ளுவர் சொல்வார். இந்த சினம்தான் வீடனன் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் சினம் கொள்வதால் ராவணன் மட்டுமல்ல அவனை சார்ந்த குலமும் இந்த சினத்தால் அழிகிறது என்பதை நாம் பின்னால் தெரிந்து கொள்ளலாம். சினத்தோடு விவீகனிடம் பாய்கிறான், ஓ உலகையும் ஆளும் வல்லமை உடையவன் நான், என்னை வெல்ல முடி யாரால் முடியும் என்று உதாசீனப்படுத்துகிறான். வீடனன் மந்திர ஆலோசனையில் இருந்து வெளியேறுகிறான். வீடனனோடு அனலன், அணிலன், அரண், சம்பாதி என்ற நல்வினையுள்ள நால்வரும் வருகின்றனர். வீடனன் மட்டுமல்ல, வீடனோடு நான்கு அமைச்சர்களும் சிறந்த அறிவினை உடைய கல்விசால் கிழவர்களும் வருகிறார்கள். வீட அந்த மந்திர ஆலோசனையை விட்டு வெளியேறுகிறார்கள். வீடனன் அந்த மந்திரிமார்களிடம் கேட்கிறார், நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று. அதற்கு மந்திரிமார்கள் சொல்கிறார்கள், ராமனை சென்றடைவதே சரியான வழி என்று. தர்மமே வடிவமாக இருக்கக்கூடிய ராமனை நாடி வீடனன் வருகிறான். ராவணனுடைய தம்பியான வீடனன் நம்மை நோக்கி வருகிறானே, இவன் ஏதாவது பாதகம் செய்து விடுவானோ என்று வானரங்கள் வீடனனை தடுத்து நிறுத்துகின்றன. அப்பொழுது வானரங்களில் சேனை தளபதிகளாக இருக்கக்கூடிய மகிந்தன், துவிந்தர் அப்படின்ற இருவர் விபீடனனை கண்டு இவன் வஞ்சக தன்மை உடையவன் அல்ல என்று அவர்கள் பகுத்தறிவுடையவர்கள். இந்த வானரர்கள் மற்ற வானரர்கள் எல்லாம் வீடனன் நம்மளோடு போர் தொடுக்க வருகிறான், நம்மளை அழிக்க வருகிறான் என்று நினைக்கிறார்கள். இந்த மகிந்தன், துவிந்தன் அப்படின்ற ரெண்டு பேர் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீடனன் நம்மளிடம் போருக்காகவா இல்லை சமாதானத்துக்காகவோ வருகிறான், மற்றபடி நமக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான் என்ற எண்ணத்தோடு அவனை விசாரிக்கின்றனர். விசாரிக்கின்ற பொழுது வீடனன், என்னுடைய அண்ணனிடம் நான் என்னுடைய கருத்துக்களை எடுத்துரைத்தேன், என்னுடைய அண்ணன் என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை அவ்விடத்திலிருந்து அகற்றிவிட்டான், நான் அதனால் ராமனை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்வான். ராமனிடம் வந்து அந்த வானரர்கள், வீடனன் உங்களை காண்பதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்வார்கள். ராமன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மந்திரிமார்களிடமும் வானரர்களிடமும் கேட்பார், வீடனனை ஏற்றுக்கொள்ளலாமா? கை புகற்பாளனோ களியற்பாளனோ, நம்மிடம் சேர்தற்கூறியனோ அப்பால் சென்றிதற்கூறியனோ, வீடனனை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா இல்லை விட்டுவிடலாமா என்று கேட்பார். அதற்கு சுக்ரீவன் சொல்லுவார் தன்னுடைய கருத்தை. சுக்ரீவன் வீடனனை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்னும் பொழுது சுக்ரீவன் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவார். இந்த உலகத்தினுடைய தலைவனான ராமனை உனக்கு எல்லாமே தெரியும், தெரிந்திருந்தும் எங்களிடத்தில் நீ கருத்து கேட்கிறாய், அதனால் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன் என்று சுக்ரீவன் தன்னுடைய கருத்தை சொல்லுவார். அண்ணனை விட்டு வந்தவனை நாம் சேர்க்கக்கூடாது, ஏனென்றால் அண்ணனுடன் இருந்து அரசு செல்வத்தை துய்த்தவன் இன்று அண்ணனுக்கு பகை போர் என்று வரும்போது அவனை விட்டு விலகி வருகிறான். இவனை நாம் நம் பக்கத்தில் சேர்த்து கொண்டால் தீமைதான் விலகும், தீமைதான் ஏற்படும், அதனால் இவனை நாம் விட்டுவிட வேண்டும், இவனை நாம் அடைக்கலமாக கொள்ளக்கூடாது என்று சுக்ரீவன் சொல்கிறான்.
அடுத்து சாம்பவான் சொல்கிறான், எவ்வளவுதான் பெரியவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், பகைவரை தம்மோடு சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் அழிந்து போவார்கள், அதனால் வீடனனை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறார். நீலன் என்ற சேனைகளின் தலைவனான, வானர சேனைகளினுடைய தலைவனான நீலன், நாம் வீடனனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். இப்படி பலரும் சுக்ரீவன் சாம்பவான் போன்றவர்கள் வீடனனை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிறார்கள், நீலன் ஏற்றுக்கொள்ளலாம் என்கிறான். கடைசியாக அனுமனிடம் கருத்து கேட்கப்படுகிறது, வீடனனை ஏற்றுக்கொள்ளலாமா என்று. சொல்லின் செல்வனான கேட்டார் பிணிக்கும் தகையவான் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற சொல்லின் செல்வனான அனுமன் தன்னுடைய கருத்தை சொல்கிறான். வஞ்சகர் வான்முகம் கண்டதோர் பொழுதில் தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வது போல, வீடனன் வஞ்சகத்தன்மை உடையவனாக இருந்தால் அவனுடைய முகமே காட்டிவிடும், அடுத்தது காட்டும் பளிங்கு போல நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். அனுமன் சொல்லக்கூடிய கருத்து, வீடனனினுடைய முகம் வஞ்சகத்தன்மை உடையதாக இல்லை, அதனால் ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நான் இலங்கைக்கு தூதுவனாக சென்ற போது ராவணன் என்னை கொள்வதற்காக வந்தான், அப்போது வீடனன் தடுத்து நிறுத்தி தூதரையும் பெண்களையும் கொள்ளுதல் என்பது புள்ளிது பழியோடு புணர், இது இழிவான செயல், தூதர்களையும் நம்மளை அடைக்கலமாக வந்தவர்களையும் பெண்களையும் கொள்வது என்பது மிக மிக இழிவான செயல் என்று சொல்லி என்னை கொள்ளாமல் தடுத்து நிறுத்தினான். வீடனன் மிக சிறந்தவன், அவனை நாம் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று தன்னுடைய கருத்தை அனுமன் பதிவு செய்கிறான். பலரும் சொன்ன பின் வீடனனை ராமன் அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறான். அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதை ராமன் எப்படி சொல்கிறான் என்றால், பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்களை காப்பதற்காக சிவபெருமான் நெஞ்சுண்டார், சிபி சக்கரவர்த்தி அடைக்கலமாக வந்த புறாவிற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார், நாமும் இந்த விவீடனனுக்கு அடைக்கலம் கொடுப்போம், அந்த விவீடனால் நமக்கு தீமை வரும் என்றால் அதுதான் நம்மளுடைய வாழ்நாளில் மிக சிறந்த நாள் என்று சொல்லி விவீடனனை அடைக்கலமாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். தன்னுடைய மனைவியை நயந்தவனின் தம்பியை ஏற்று அடைக்கலமாக ஏற்றுக்கொண்ட ராமனை புகழ்கிறான் விவீடனன். இதற்கு பின்பு ராமனுடைய சேனைகளும் ராவணனுடைய சேனைகளும் போர்க்களத்தில் போரில் ஈடுபடுகின்றன. ராவணன் ராமனால் ராமனும் ராவணனும் போர் புரிகின்றனர். முதல் நாள் போரில் ராவணன் படையை இழந்து நிராயுத பாணியாக நிற்கிறான், இன்று போய் நாளை வா என்று சொல்கிறான் ராமன். போரிலும் அறத்தை கடைபிடித்த தலைவனான ராமன் இன்று போய் நாளை வா என்கிறான். மறுநாள் போர்க்களத்திற்கு வருகிறான், போரில் மூர்ச்சையாகிறான் ராவணன். மூர்ச்சையானவனை நாம் கொல்லலாம் என்று மாலியவான் குறிப்பிடுகிறான், அப்பொழுதும் போரியல் அறத்தை ராமன் கடைபிடிக்கிறான். மூர்ச்சையானவனோடு நாம் எப்பொழுதும் போர் புரியக்கூடாது, இது போரியல் தர்மமாகாது என்று சொல்லி ராமன் ராவணன் மூச்சை தெளிந்தவுடன் அவனோடு போர் புரிகிறான். போரில் ராமனினுடைய அம்புகள் ராவணனை துளைக்கின்றன, ராவணன் இறந்து போகிறான். ராவணன் எப்படிப்பட்டவன் என்றால், ராமனினுடைய அம்புபட்டு இறந்த போது சொல்கிறார் கம்பர், முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி யாராலும் வெல்லப்படாய், திக்கோடு உலகனைத்தும் செருக்கடந்த புயவழியும் தின்று மார்பில் துக்கோடி புறம் போயிற்று ராகவன் தன் புனித வாழ்வி என்று கம்பர் சொல்கிறார்.
முக்கோடி வாழ்நாளையும் யாராலையுமே பெற முடியாத வரங்களையும் புய வலிமைகளையும் உடைய ராம் ராவணனினுடைய உடம்பை ராவணியுடைய அம்பானை துளைத்து செல்கிறது. அறத்தின் வழி நின்ற ராமன் எப்படி ராவணனை கொன்றான் என்று நமக்கு தோன்றலாம். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் என்று திருவள்ளுவர் சொல்லுவார். சிலரிடம் நாம் ராமன் முதலில் ராவணனிடம் தூது அனுப்புவான், என்னுடைய மனைவியை விட்டுவிடு நாம் சமாதானமாக சென்று விடலாம் என்று. மீண்டும் முதல் நாள் போரில் நிராயுத பாணியா நிற்கக்கூடிய ராவணனை கொல்லாமல் விட்டுவிடுவான். ஆனால் அப்பொழுதும் ராவணன் திருந்த மாட்டான். சொல்ல பயன்படுவர் சான்றோர், சொல்லும் போதே புரிந்து கொள்வார்கள் சில பேர் சான்றோர்கள். ஆனால் இவன் அரக்கன் இல்லையா, கரும்பை எப்படி நாம் கசக்கி பிழிந்தால்தான் அது சாறு தருமோ, அதை போல சில பேரை நாம் கொன்றால்தான் அவர்களுக்கு என்ன வரும் என்றால் நல்ல அறிவு வரும், அந்த சமுதாயத்திற்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயத்திற்கு வரும். கொலையில் கொடியாரை வேந்தெடுத்தல் பைங்கூடு கடை கட்டு அதனோடு நே. கொலையில் அதாவது போர்க்களத்தில் கொடியவர்களை கொள்ளுதல் என்பது எதை போன்றது என்றால் பயிர்களுக்கே ஊடே விளைந்திருக்க வளர்ந்திருக்கக்கூடிய களைகளை அகற்றுவது போன்றதுதான் என்று திருவள்ளுவர் சொல்வார். அதனால் ராமன் ராவணனை அழித்தது எதை போன்றது என்றால் களைகள் பயிர்களுக்கு இடையே வளர்ந்திருக்கக்கூடிய பயிரை களைகளுக்கு இடையே பயிரை செழிப்பாக வளர்ப்பிப்பதற்காக களைகளை அழிப்பது போல ராமன் ராவணனை அழித்தான். ராவணன் அழிந்து தேவர்களும் நல்லவர்களும் வாழ்வை பெறுகிறார்கள். ராமன் அயோத்தி மீண்டு அரசாட்சியை மேற்கொள்கிறான். ராமாயணத்தின் வழி கம்பர் கண்ட அரசியல் தலைவன் ராமன் எப்படி இருக்கிறான் என்றால் அறம், ஒழுக்கம், தாயுண்டம், பதவி ஆசை இன்மை உடையவனாக ராமனை சுய படைத்திருக்கிறார் கம்பர். சுயநலமில்லாத பொதுநல மனிதனாக கம்பர் ராமனை படைத்திருக்கிறார். கம்பர் ஒரு கனவு காண்பார். நாடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய நாட்டு படலத்தில் சொல்லியிருப்பார். கம்பர் கண்ட லட்சிய நாடு, குறிக்கோள் நாடு அழகாக சொல்லியிருப்பார். வன்மை இல்லையோர் வறுமை இன்மையார், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையார், உண்மை இல்லை பொய் உரையாமை இன்மையார், ஒண்மை இல்லை கல்வி ஓங்கலார் என்று சொல்லியிருப்பார். வறுமை என்பதே இல்லை, கொடை சிறப்பாளர்கள் என்பவர்களே இல்லை. வறுமை என்பது உள்ள போதுதான் கொடையாளி என்பவர்கள் தோன்றுவார்கள். அப்போது கொடுப்பவன் வாங்குபவன் இருந்தாதானே கொடுப்பவன் இருப்பான், கொடுப்பவனே இல்லை கொடையாளிகளே இல்லை என்றார் தன்னுடைய நாட்டின் கம்பர். அடுத்து உண்மை என்பது எதுவும் இல்லை, பொய் பேசுபவர்கள் இல்லாத நிலையில் உண்மை என்பதற்கு பெரிய மதிப்பு இல்லை. போர் என்பதே இல்லை, பெரியோர் என்பவர் யாரும் இல்லை, கல்வி கேள்விகளில் சிறந்தவர்கள் என்று யாரும் இல்லை, எல்லோரும் படித்தவர்களாக இருக்கும் போது இதுதான் கம்பர் கண்ட லட்சிய நாடு. வறுமை இல்லை, போர் இல்லை, கல்வி சிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை. இப்படி பலவாறாக தன்னுடைய நாட்டை கம்பர் படைத்திருப்பார். அப்படிப்பட்ட நாடு வர வேண்டும் என்றால் கம்பர் கண்ட ராமன்
அரசியல் தலைவனாக வர வேண்டும். அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் வந்தால்தான் இந்த நாடானது நல்லதொரு மாற்றத்தை அடையும். இதுதான் கம்பர் சொல்லக்கூடிய அரசியல் அறம், கம்பர் காட்டும் அரசியல் அறம். சுயநலம் இல்லாத பொது நலமிக்கவர்கள் பொது நலத் தொண்டில், அதாவது அரசியல் தொண்டில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் மக்களின் மக்கள் பயனுறுவர், இந்த மண் பயனுறும் என்பதை தன்னுடைய கம்பர் காட்டும் அரசியல் அறமாக இராமாயணத்தில் கம்பர் படைத்திருக்கிறார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.